அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கொண்டு இருக்கும் அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் அசோக் ராஜ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அது. ஸோ எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு மேபி இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ், அதாவது மின் சாதன பொருள் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரிட்ஜ். ஏன்னா அது 24/7 வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன்லே தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த சில்னஸ் அப்படின்றத வந்து நம்ம எப்பயுமே நம்ம வந்து நம்மளுடைய பொருளை வந்து நம்ம வந்து கூல் பண்ணி நம்ம அது கிடமா பாதுகாக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் சீலிங் ஃபேன். ஸோ சீலிங் ஃபேனோ இல்லைனா டேபிள் ஃபேனோ எந்த ஃபேனாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம இருந்தாலே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் ஒரு 2 ஃபேன் இருக்குது அப்படின்னா, பெட்ரூம் ஃபேனாக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஹால் ஃபேன் வந்து கம்பல்சரி உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரம் நம்ம ஆஃப் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற அந்த என்வரான்மெண்ட், ஐ மீன் அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறதால, நம்மளுக்கு வந்து ஒரு அந்த ஏர் டெலிவரி கொடுத்தா தான், ஏர் டெலிவரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு அந்த இடத்துலேயே வந்து நம்மளால் வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியும், இல்லை ஸ்வெட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ காரணம் அதுதான். ஸோ இந்த சீலிங் ஃபேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீலிங் ஃபேன் மூலயமா நம்மளால் பவர், அதாவது நம்மளால் வந்து எனர்ஜி சேவிங் பண்ண முடியுமா? அந்த சீலிங் ஃபேனுக்கு அட்வான்ஸ்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் ஃபேன் மூலயமா நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு சேவிங்ஸ் வரும், நம்மளுக்கும் சேவிங்ஸ் வரும், நம்மளுடைய என்வரான்மெண்ட்டுக்கும் ஏதாவது வந்து ஒரு ஒரு என்வரான்மெண்ட்டோட ரிசோர்ஸையும் வந்து நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் முடியும். ஸோ அதுக்கு அட்வான்ஸ்டு ஒரு இது தான் வந்து பார்த்தீங்கன்னா BLDC அப்படின்வாங்க. BLDC சீலிங் ஃபேன் சொல்லி நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜியில் இது ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 10-8 இயர்ஸ் ஓல்டு டெக்னாலஜி தான் இது. அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கு. பட் இப்போ நிறைய இடத்துல அந்த BLDC ஃபேன்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ BLDCனா என்ன? ஸோ BLDC அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் அப்படின்றதான் BLDC, ப்ரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட். ஏன் இது வந்து BLDC அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் ப்ரஷ்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டருக்கு இன்பிடிவினில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் எதுவும் இருக்காது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரிசிட்டி பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதால இதை வந்து நம்ம வந்து ப்ரஷ்லெஸ் டிசி ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ப்ரஷ்லெஸ் BLDC அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ ஜென்ரலாக நம்மளுடைய சீலிங் ஃபேன், நம்ம வீட்டில் இருக்கிற சீலிங் ஃபேன்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது என்ன டைப் ஆஃப் மோட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர், அதாவது கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன், இண்டக்ஷன் மோட்டார். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ நான் இந்த BLDC அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா BLDC மோட்டார்ஸ், அதாவது ப்ரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் மோட்டார், ப்ரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட் ஃபேன். ஸோ அதான் நம்ம வந்து நான் சொல்கிறது. ஸோ அது வேற ஃபேன், இது வேற ஃபேன். ஸோ இது இந்த ஃபேன் நீங்கள் BLDC போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான், உங்களால் ஒரு 1 இயருக்கு ஒரு ஃபேன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் BLDCக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பர் இயர் 1000 ரூபீஸ் உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்ல உங்களுக்கு கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ எப்படி 1000 ரூபீஸ் அப்படின்னு நான் சொல்லி சொல்கிறேன்னா, நம்ம நார்மல் சீலிங் ஃபேனுடைய வாட்டேஜை விட 50% ஆஃப் வாட்டேஜ் தான் இந்த உங்களுடைய BLDC ஃபேன் வந்து கன்சியூம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 70 வாட் சீலிங் ஃபேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் BLDC போனீங்கன்னா 25-35 வாட் இல்லை 25-40 வாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து BLDC ஃபேன் நீங்கள் எதுவும் வாங்கிடலாம். இன்னொன்று, ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த BLDC ஃபேன் நீங்கள் மெயினாக ஏன் நீங்கள் போனோம் அப்படின்றதுக்கு ரெண்டு ரீசன் தான். ஒன்று, உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கான, ஒரு ஃபேன் மூலயமா ஒரு பர் இயருக்கு மினிமம் 1000 ரூபீஸ் உங்களுக்கு சேவிங்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் 4 ஃபேன் வச்சிருக்கீங்க அப்படின்னா, பர் இயர் வந்து 4000 ரூபீஸ் நீங்கள் சேவ் பண்ணலாம். 4000 ரூபீஸ்ன்றது நார்மல் விஷயமா உங்களுக்கு தெரியலாம். சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மந்த் ஒன் பை மந்த்லேயே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது பில்லிங் இவி ரீடிங் வரும். ஜென்ரலாக சில பேர் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாத வீட்டிலலாம் நார்மலாக 500 குள்ளே தான் வரும். ஸோ அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபேன் 5 ஃபேன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 4 ஃபேன் வச்சிருக்காங்க, 4000 ரூபீஸ் அப்படின்னா அது எத்தனை, கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த் 5 மந்த்துக்கான ஒரு பில்லிங் வந்து இபி பில்லிங் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிற மாதிரி அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ BLDC ஃபேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 7-8 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்டு கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த பிரச்சனையும் வந்து வர்றதில்லை. அதாவது என்னன்னா, இந்த நம்மளுக்கு காயில்லாம் வந்து ஃபால்ட் ஆகுது இல்லை, அந்த மாதிரி காயில் ஃபால்ட்டெல்லாம் எதுவும் வர்றதில்லை. ஒன்லி அந்த எலக்ட்ரானிக் டிரைவ் மட்டும் ஒன்று இருக்கும், ஐ மீன் அந்த BLDC டிரைவ் இருக்கும், அது மட்டும் தான் எப்போ பிரச்சனை வருது. பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியில் எல்லாருமே இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. BLDC மேனுஃபேக்சர் நிறைய பேர் இந்தியாவில் இருக்காங்க, எல்லாமே 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அப்படின்ற போது வாரண்டியில் கவர் ஆகிடுது, அதுவும் ரேர் தான், 5 இயர்ஸ் ஏதாவது ரொம்ப ரேராக தான், ஏதாவது ஒரு
என் நம்பர் அதாவது என்ன சொல்றது 100 ல 1 அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரேஷியோல தான் எப்பயாவது ஒரு டைம் ஃபால்ட் வருது வந்ததுன்னா அவங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ ஒரு பிஎல்டிசி ஃபேன் நார்மல் சீலிங் ஃபேனை கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து ஹையர் ரேட்டிங்காக தான் இருக்கு. ஃபார் சீலிங் ஃபேன் நீங்க எடுத்துறீங்கன்னா ஒரு 1000 ரூபீஸ்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு 3000 ரூபீஸ் இருக்கு. பட் இதோட ஆர்ஓஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பொருளை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதோட ஆர்ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 இயர்ஸ்லேயே உங்களுக்கு கிடைச்சது. ஒரு சீலிங் ஃபேன் வாங்கினீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்ல கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த டெலிவரி அந்த ஏர் டெலிவரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரம் கிடைச்சிருது. இன்னொன்று சீலிங் ஃபேன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஜென்ரேட் ஆகும், நீங்களே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஹை ஸ்பீட் ஃபேன்லாம் போட்டிங்கன்னா நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நாய்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக சுத்தமாகவே ரன் ஆகிறதே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஓரளவு நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒன்று நாய்ஸ் ரிடக்ஷன் இதில் இருக்கு, இன்னொன்று வந்து நீங்கள் வந்து பவர் சேவ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெயின்டெனன்ஸ் அதாவது ஃபால்ட்ரு வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து ஏற்படாது. ரெண்டாவது ரெகுலேட்டர் உங்களுக்கு இதுக்கு தேவைப்படாது. அதாவது நீங்கள் நார்மல் சீலிங் ஃபேன் போட்டிங்கன்னா ரெகுலேட்டர் போட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் த ரிமோட், உங்கள்கிட்ட ரிமோட் கொடுத்துருவாங்க சரிங்களா. அந்த ரிமோட் மூலயமா நீங்கள் உங்கள் ஃபேனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஸ்பீடு கம்மி பண்ணிக்கலாம், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஸ்லீப் மோட் அது நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், பேஸ்ட் ஆன் த மேனுஃபேக்சர் டு மேனுஃபேக்சரில் ஸ்லீப் மோட் இருக்கும், ஹை ஸ்பீட் மோட் இருக்கும், டர்போ மோட் இருக்கும், நிறைய இருக்கும். ஜஸ்ட் லைக் ஏசி மாதிரி அதில் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பிஎல்டிசி ஃபேனோடைய ஸ்பீடை வந்து நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ மெயினான விஷயம் என்ன அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று பவர் சேவிங்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் டெலிவரி ரொம்ப அதிகமாக கிடைக்கும், நாய்ஸ் வந்து இருக்காது, எனர்ஜி சேவிங்ஸ் இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியிலேயே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நார்மல் சீலிங் ஃபேன்லாம் போனீங்கன்னா 1 இயர் 2 இயர் வாரண்டி கொடுப்பாங்க, பட் அதில் ஃபால்ட் எப்படி இருந்தாலும் அது 1 இயர் முடிஞ்சதுக்குன்னே உங்களுக்கு ஃபால்ட் வந்துடும் சரிங்களா. ஸோ இதில் வந்து அந்த வாரண்டி கொடுக்குறதால 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறதால உங்களுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ். மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பவரை வந்து கன்சியூம் பண்ணதால் என்ன நடக்கும் அப்படின்னா, நான் பவர் கன்சியூம் பண்ணுறதால் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பவர் ஜென்ரேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது புதுப்பிக்க முடியாத எனர்ஜியை தான் நம்ம அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரினியூவபிள் எனர்ஜி நம்ம அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. ரினியூவபிள் எனர்ஜினா சோலார்ஸ், விண்டு மூலயமா நம்மளுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை, யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லைன்னா அதுக்கான அது அதோட ஜென்ரேட்டிங் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால யாரும் இன்னும் அதிகமாக வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ நீங்கள் இதை இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வராங்க, பவர் சேவிங்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆனிங்க அப்படின்னா உங்களுக்கும் சேவிங்ஸ் இருக்குது, நம்மளுடைய என்வாயன்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிஎல்டிசி ஃபேன் ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது ரொம்ப ஒரு 8 இயர்ஸ் ஃபேன் 5 இயர்ஸ் ஃபேன் இருக்குது, நான் வந்து அடுத்த ஃபேன் ஒன்று வாங்கணும் அப்படின்னா நார்மல் சீலிங் ஃபேன் வாங்காதீங்க, பிஎல்டிசி ஃபேன் வாங்குங்க. அந்த பிஎல்டிசி ஃபேன்லாம் நிறைய மேனுஃபேக்சர் இருக்காங்க. ஸோ யார் யார் எந்த அதில் என்னென்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ரெண்டாவது பிஎல்டிசி ஃபேன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் வந்து ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. அதுமாதிரி நார்மல் ஃபேன் அண்ட் சீலிங் ஃபேன் ஸோ அதோட கம்பாரிசனை பற்றியும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக வந்து பிஎல்டிசி ஃபேன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஏசி சப்ளை டேரெக்டாக ஏசி சப்ளையில் ஒர்க் ஆகாது, அது வந்து எஸ்எம்பிஎஸ் உள்ள வச்சிருப்பாங்க, சுவிட்ச் மோடு பவர் சப்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சுவிட்ச் மோட் பவர் சப்ளை, சுவிச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து அந்த ஏசி சப்ளையோ டிசி சப்ளையோ கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகுறதுக்கு அது வந்து யூஸ் ஆகுது. பொதுவாக அந்த டிரைவ் நீங்கள் அந்த பிஎல்டிசியோட டிரைவ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ள எஸ்எம்பிஎஸ் இருக்கும், மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன ஒரு இன்வெர்டர் இருக்கும். அந்த இன்வெர்டர் வந்து இட் யூஸ் டு டிரைவ் த பிஎல்டிசி ஃபேன் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பிஎல்டிசியோட இதில் வருது. ஸோ நீங்கள் நார்மல் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் எக்ஸிஸ்டிங் ஓல்டு சீலிங் ஃபேனை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிஎல்டிசி போனீங்க அப்படின்னா இந்த ஒரு சில அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1000 ரூபீஸ் வந்து பர் இயர் சேவ் பண்ண முடியும். இது நார்மல் சீலிங் ஃபேன் கன்சியூம் பண்ணுறதை விட நான் என்ன சொல்லியிருக்கேன், 50-60% கம்மியாக தான் வந்து பவர் வந்து கன்சியூம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 100 வாட் ஒரு ஃபேன் வந்து ரன் ஆகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 வாட் கன்சியூம் பண்ணுது அப்படின்னா இது எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா ஒன்லி 40-50%, அதாவது 40 வாட் to 50 வாட் தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ பிஎல்டிசி ஃபேன் வந்து நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், தெரியாதவங்க தயவுசெய்து வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய மேனுஃபேக்சரர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ எப்பயுமே வந்து டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் வேறு ஏதாவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மார்க்கெட்டில், நான் அப்பப்போ எனக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணி நான் வந்து பார்க்குற விஷயங்கள் தான் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு இதுக்கு இது ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ்டாக ஏதாவது ஒரு அப்ளையன்ஸில் வந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
So thank you for watching my channel and keep supporting. Thank you. Bye bye.